உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைய நானே அசிங்கப்படுத்திட்டேன். வருத்தப்படாதீங்க அங்கிள், இது எல்லாமே கார்த்திக் பண்ண சதிதான். மீனா மனச மாத்தி ஏதோ கலச்சு விட்டு வேடிக்கை காட்டுறான். நீங்க வருத்தப்படாதீய. யார் என்ன பண்ண என்னம்மா? என் பொருள கல்யாணம் நின்னது நின்னது தானே. இதோ இந்த நிறைஞ்ச மண்டபத்துல என் புள்ள அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டது தானே. பரவாயில்ல விடுமணி. என்னால என்னால தானே என்னாலதானே என் புள்ள அசிங்கப்பட்டான். அதனால இனிமே இனிமே நான் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவம்மா. கொஞ்சம் கூட தகுதி இல்ல. நான் உயிரோட இருக்க கூடாதுமா. இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. நான் செத்து போறேன். செத்து போறேன். செத்து போறேன். செத்து போறேன். செத்து போறேன். சொல்ல கேளுங்க. விடுமணி விடுமணி சொல்ல கேளு. வேணாம் மணி. மணி விடுமணி இதா. வேணாம். சொல்ல கேளு. வாங்க சித்தாத. மணி என்ன பைத்தியக்காரங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். எப்படிமா நடத்தி வைப்ப? எப்படி நடத்தி வைப்ப? ஓடி போயிட்டாளே, ஓடி போயிட்டா. என் தங்கச்சி பொண்ணு, நான் நம்பி இருந்த பொண்ணு, அதுவே ஓடி போயிடுச்சம்மா. எப்படி நடத்தி வைப்ப? எப்படி இனிமே இந்த கல்யாணம் நடக்கும்? மாலை கழுத்துமா? என் பிள்ளைங்க ஒத்தைய நிக்க வைக்கிறதுக்கு தான் நாம இந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தோமா? நீ நினைச்சீன்னா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்கும். சொல்லுங்க அங்கிள், நான் என்ன செய்யணும்? சித்து கல்யாணம் நடக்கணும்டா, நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ பிள்ளைய கட்டிக்கணுமா? என்ன பேசுறீங்க அங்கிள்? அதெல்லாம் நடக்காது, முடியவே முடியாது. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கறதுல எந்த தப்பும் இல்ல. என்னமா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், இதெல்லாம் நடக்காதுமா. நீங்க எல்லாம் யார்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் ஒரு கல்யாணம் பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறது உங்களுக்கு சரின்னு படுதா? ஏய், முன்னாடி கல்யாணம் பண்ணீங்க நீ, அவெல்லாம் ஒரு புருஷனா? என்னைக்காவது உனக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பானா அவன்? இல்ல அன்பா ஒரு வார்த்தையாவது உன்னாண்ட பேசிருப்பானா? எல்லா நேரமும் குடும்பத்துக்காக உன்னாண்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறான்டி. உன்னை பழி வாங்கணும்னு துணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் கூட நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணம். இன்னொரு தபா என் முன்னால சொல்லிக்கின, எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். இன்னொருத்தைய கல்யாணம் கட்டிக்கினு அவளுக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு
உன் வாழ்க்கையும் நாசம் பண்ணிக்கின்னு அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கின்னு திரிஞ்சு நிற்கிறான். அவன் அவன் கூட நடந்ததெல்லாம் கல்யாணம்னு சொல்லாத. ஆமா சுந்தரி, ஜானகி சொல்றதுதான் சரி. என் பொண்ணு வாழ்க்கை தான் போயிடுச்சு, உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை நீ கல்யாணம்னே யோசிக்காத சுந்தரி. லீகலா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். உனக்கு சித்துவை விட பெஸ்ட் ஜோடியே கிடையாது.